வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் இயக்குனர் பிரதீப் ரங்கநாதோட இயக்கத்தில் அவரே கதாநாயகனாக நடிச்சு வெளிவந்திருக்க லவ் டுடே படம் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். படத்துடைய ஹீரோவும் ஹீரோனும் காதலிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஹீரோயினுடைய அப்பா கிட்ட போய் ஹீரோ பேச போறாரு. அப்போ ஹீரோயினுடைய அப்பா வர சத்யராஜ், உங்க ரெண்டு பேருடைய போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஒரு நைட் இந்த போனை நீங்க வச்சிருந்து அதுக்கப்புறம் உங்க லவ் கண்டினியூ ஆச்சுன்னா நானே சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அவங்க போனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி யூஸ் பண்ற அந்த போனால அவங்க ரெண்டு பேருடைய காதலுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. இதெல்லாம் மீறி கடைசியில் அவங்க ஒன்று சேர்ந்தாலும் இல்லையா அப்படிங்கறதான் இந்த ஒட்டுமொத்த படத்தோட கதையுமே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். படத்துடைய முதல் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும் சொல்லலாம். இந்த கதையை ஏற்கனவே பிரதீப் ரங்கநாதன் ஒரு குறும்படமாக எடுத்திருக்காரு. அந்த படத்துடைய ஒன்லைன் எடுத்துகிட்டு தான் இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ஒன்லைனை வச்சுக்கிட்டு அதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன். படத்துடைய முதல் பாதி இரண்டாம் பாதி ரெண்டுமே பெருசாக எங்கேயுமே நமக்கு போர் அடிக்காமல் எடுத்து இருக்காங்க. அதோட படத்தில் வர காமெடி சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே நேரம் படத்துடைய கிளைமேக்ஸில் வர எமோஷனல் சீன்ஸுமே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் இருக்க அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த நடிகர்களுடைய ஆக்டிங்கை சொல்லலாம். எல்லாருமே அவங்கவுங்களுக்கு போட்ட கதாபாத்திரத்தை ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக படத்துடைய ஹீரோவான பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தில் இருக்க அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியை சொல்லலாம். படத்தில் வர விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் ரிச்சாகவும் வந்திருக்கு. அதோட படத்துடைய எடிட்டிங்குமே இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை எந்த அளவுக்கு நீட்டாக ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராகவே இந்த படத்தை எடிட்டில் சூப்பராக கொண்டாந்துருக்காங்க. படத்தில் இருக்க அடுத்த பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கை சொல்லலாம். படத்தில் வர சாங்ஸாக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. குறிப்பாக படத்துடைய கிளைமேக்ஸில் வர பிஜிஎம் எல்லாம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதோட படத்தில் வர காமெடி சீன்ஸுக்குமே அவருடைய மியூசிக் பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தியேட்டருக்கு போய் ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5.75. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.